ஆனா எடப்பாடி பழனிசாமியை கேட்டீங்கன்னா அவருக்கு பிடிச்சது மூணு தான், ஒன்னு ஹைவேஸ், ஒன்னு பிடபிள்யூடி பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, கோலாரத்துக்கு இந்த மப்தியில ஏற்றி சொல்ல சொல்ற மாதிரி போலீஸ், அந்த காவல்துறை. இந்த மாதிரி ஒரு கேவலமான முதலமைச்சரை இந்திய திருநாடு பார்த்ததே இல்லை. எதுக்குடா இப்ப உனக்கு எட்டு வழி சாலை, அங்க ஒரு நாள், அங்க ஒரு நாலு வழி, அங்க ஒரு நாலு வழி, ரெண்டு கேப்லையும் 20 கிலோமீட்டர்ல ஜாயின் ஆகுது, எதற்காக எட்டு வழி கேட்டா என்ன பதில் சொல்றா இந்த ஆளு அசம்பிளியில? பெரியவர்களை கவனிக்க வேண்டும். என்ன பதில் சொல்றா தெரியுங்களா? என்ன தவறு? சொந்தக்காரர்களுக்கு கான்ட்ராய் கொடுத்தால் என்ன தவறு? கொடுக்க கூடாதா? வெண்ண சொந்தக்காரர்களுக்கு எந்த உதவியும் செய்யறதில்லைன்னு சொல்லிதான் முதலமைச்சர் பதவி ஏற்றிருக்க. அதை எடுத்துப்படி முட்டால் எடுத்துப்படி, அதுல தெரியும். முதலமைச்சரா இருக்கிற நீ பதவி பிரமாணம் எடுக்கும் பொழுது சொல்லி இருக்க சொந்தங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம் என்று சொல்லி. இந்த சாலை நாங்கள் கொண்டு வந்துதான் ஆக வேண்டும் என்று நீங்க முயற்சித்தால் உங்கள் ஆட்சி இருக்காது என்பதுதான் உண்மை. மக்களின் வயிற்றிலே அடித்து மக்களால் விரும்பப்படாத அரசாங்கம் செய்கின்ற முயற்சிக்கு ஒரு எச்சரிக்கையாகத்தான் அன்றைக்கு முட்டை வடிவிலே அனுமதி உருவாகிறது என்று நான் சொன்னேன். கோயம்புத்தூரிலே நான் பேசிய பொழுது மக்களுக்காகத்தான் திட்டங்களை தவிர திட்டங்களுக்காக மக்கள் இல்லை என்பதை பழனிசாமி அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். சொல்கிறார் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாட்டிலே இருப்பதால் திடீரென்று திடீர் சாம்பார் போல திடீர் ரசம் போல ஒரு திடீர் கான்ட்ராக்டராக உருவாகி இன்றைக்கு 900 கோடி ரூபாய் டெண்டர்களை அவர்களது கம்பெனிக்கு மாத்திரம் கிடைப்பதற்கு காரணம் என்ன என்று பழனிசாமியிடம் அன்றைக்கு அருமை சகோதரர் தங்க தமிழ்ச்செல்வனும் வெற்றிவேலும் 3-4 மாதங்களுக்கு முன்பு பல டெண்டர்களை எடுத்து காட்டி இதன் பயனாளிகள் யார்? உங்கள் மகனின் காமனார் சுப்பிரமணியம் பழனிசாமியும் உங்கள் மகனின் சகலையின் தந்தை ராமலிங்கம் அவர்களும். நான் சொல்லிக் கொள்கின்றேன், பழனிசாமி அவர்கள் எல்லா விவசாயிகளும் இதற்கு ஒத்துக்கொண்டு விட்டார்கள், ஏதோ ஒரு சில விவசாயிகள் தான் இதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொல்லிவிட்டு எதற்காக காவல்துறையை வைத்து இவர்கள் நிலம் ஆர்ஜனம் செய்வதற்கு அங்கே கல்களை போட வேண்டும்? மக்கள் ஒத்துக்கொண்டால் இவர் இதற்கு அங்கே காவல்துறை உதவியோடு செய்ய வேண்டும் என்பதுதான் அவருக்கு வைக்கப்படுகின்ற கேள்வி. நமது தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் உயர் நீதிமன்றத்திலே தொடர்ந்த வழக்கில கூட நீதியரசர்கள் ஏன் இப்படி அவசர அவசரமாக நீங்கள் மக்களை நீங்கள் இப்படி துன்பப்படுத்துகிற விதமாக, குறிப்பாக விவசாயிகளையும் பெரியவர்களையும் துன்பப்படுத்துகின்ற விதமாக இந்த நிலம் ஆஜியம் என்ற பெயரிலே இப்படி அராஜகம் செய்ய வேண்டும், எளிய மக்களை அச்சுறுத்தி அதற்கான பணிகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று அன்றைக்கு நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. மக்களை அச்சுறுத்தி இந்த திட்டத்தை நீங்கள் திணிக்க முயன்றால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த விவசாயிகளுடன் சேர்ந்து தோளோடு சென்று எந்த ஒரு போராட்டத்திற்கும் தயாராகும் என்று கூறினேன். இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தோம், அதை காவல்துறை தடுத்தாலும் நீதிமன்றம் எங்களுக்கு அனுமதி வழங்கி இருக்கின்றது. கைதிகளை எல்லாம் பார்த்தால் இந்த ஆட்சி இவர்கள் தீர்ப்பு வருவதை கூட காத்திருக்க தேவையில்லை போல இருக்கிறது. நமது 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி நீக்கம் செல்லாது என்ற தீர்ப்பு நிச்சயம் ஆகஸ்ட் 15 வந்துவிடும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இந்த திட்டம் எந்த நிலையில் இருந்தாலும் அது நிறுத்தப்படும் என்ற உண்மையின் ஒரு இடைவெளி